பத்தி என்கிட்ட அது கேட்கலையா? என்னத்துக்கு, நீங்க ரெண்டு பேரும் இணையர் தானே, சக்தி உனக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொன்ன மேட்டர் தெரியும், அது என்ன அவதூறுன்னு சொல்லிருக்க அவன், அது எப்படி அவதூறுன்னு சொல்லலாம்? அப்ப நான் போய் சொல்றேனா, ஏன் மனசாட்சி குத்துது? கோத்தூர் மணி தொலைச்சிட்டு தியாக தொலைச்சி பேசிட்டோம். யாருக்கே யாரு போட்டது, நீங்க தானே போட்டிருக்கீங்க அவதூறு சொல்றானே. ஹலோ சொல்லு கௌசி, இல்லட்டா சக்தி என்னட்ட பேசவை. எனக்கு நம்பர் தெரியும் தானே, போன் பண்ணி பேசு. ஏன் உன் பக்கத்துல தானே இருப்பாங்க, நான் ஆபீஸ் வந்துட்டேன். ஆனா இங்க இப்பெல்லாம் மனசாட்சி இல்லாம பேசாதீங்க, நிஜமாவே நான் சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்லுவேன், சரியா? யாருக்கு பொய் சொல்லணும் அவதூறு பரப்பணும் எனக்கு தேவை கிடையாது கௌசி, எனக்கு சரியா? அவதூறு சொல்றேன்னு சொல்லிருக்கா, என்னத்துக்கு அப்படி சொல்லுவான் அவன், அவதூறு சொல்றேன்னு எனக்கு என்ன தேவை மத்திரம் அவனுக்கு அவதூறு சொல்றேன்னு, அந்த நாதாரி பைய எனக்கு என்ன தேவையா அவன் மேல அவதூறு சொல்லணும், என்னத்துக்கு நான் அவதூறு சொல்லணும் அவனுக்கிட்ட? அவன் என்ன ஆனலுக்கு மயிராவே அவதூறு சொல்றதுக்கு? எத்தனை பேர் எனக்கு கால் பண்றாங்க தெரியுமா, என்னடி நீ இப்படி இப்படி சொன்ன, அவன் எல்லாம் அவதூறு பண்ணிருக்கான், அவதூறு சொல்லிருக்கான் என் மேல அப்படின்னு. அவன் எனக்கு என்ன தேவையா, ஏன் அந்த புள்ளைட்ட என்ன கர்ப்பப்பா இருக்கு, அது ரிலீஸ் ஆயிருச்சு, என்ட எதுவும் இல்லைன்னு இது பண்றீங்களா? சொல்லு கௌசி. ஹலோ, ஏன் என்னத்துக்கு இல்லட்டா நான் வீடியோ போட்டுருவேன், நிஜமாவே நான் சொல்றேன், வீடியோ போட்டுருவேன், யார் யார்ட்ட பண்ணுவேன், எங்க வேணாலும் போவேன், அவனை ஒத்துக்கிட்ட சொன்னா சரி. சரி போடு, போடவா? சரி ஆச்சு, ஓகே கௌசி. நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் தியாக தொலைட்ட பேசிட்டு இருந்தேன், நீ தியாக தொலைட்ட பேசிட்டு. ஆமாவா, என்னத்துக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட பேசணும், அவங்க கிட்ட பாதியோட கட் பண்ணிட்டாங்களே, எதுவும் முழுசையா கேட்காம. அப்படியா, நீங்க சக்தியும் தானே, நீ அவங்க கிட்ட பேசு. அப்ப சக்தி எனக்கு பேசல, அவன் தானே இது போட்டிருக்க, அவதூறுன்னு போட்டிருக்கானே, எனக்கு சக்தி பேசல. எனக்கு வீடியோ காமிச்சிட்டு சொல்லு, நான் எல்லாம் உனக்காண்டி தானடி பண்ணேன், இப்படி நீ கூட இது பண்ண இல்லடி, யாரு என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ நீ தானே சொன்ன சக்தி என்ன எப்படி அவன் அப்படி இப்படி கேட்டீங்களா, நீ என்ன ஜீவானந்தம், நான் அதானே சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தா அவதூறுன்னு சொல்லிருக்கலாம், அவன் ஃப்ரெண்டா இருக்கிறப்பதான் நான் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பையன்ட்ட நீ எப்படி பழகுற அப்படின்ட்டு. சரி நான் வைக்கிறேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த சூழல் சரியானது இல்ல, நான் வைக்கிறேன். ஏன் நீ எதுவா இருந்தாலும் தியாக தொலைட்ட பேசிக்கோ, இதுக்கு அப்புறம் அவனும் பதில் சொல்லணும்னு இது இல்ல, சக்தியை பேசுறதுக்கு அப்புறம் நான் எதுவும் பேச சொல்லன்ட்டு போதும், இதுக்கு அப்புறம் நான் எதுவும் பேச இருந்தால கௌசல்யா, நீ எதுவா இருந்தாலும் தியாக தொலைட்ட பேசி. எனக்கு அவதூறுன்னு அவன் சொல்லியிருக்கான், என்னத்துக்கு சார் அவதூறுன்னு, ஒரு நிமிஷம் பேசல சக்திய, அவன் தானே அம்மனமா காமிச்சான் என் முன்னாடி, என்னத்துக்கு காமிச்சான் அவனுக்கு அரிப்பா, பொண்ணு கட்டி போயலாம, என்னத்துக்கு வந்தான், அது எதுக்கு அவருக்கு எதுக்கு அவதூறுன்னு சொல்லிருக்கிறது உங்களுக்கு மட்டும் தானடி, நான் வைக்கிறேன், நீ எது வந்தா அவர்கிட்ட பேசு.